கீலேஷன் தெரப்பிங்கிறது அது வந்து அந்த இட்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட் தெரப்பி அவ்வளோதான் அந்த கீலேட்டிங் ஏஜென்ட்ஸ் இருக்குது அது போனால் அது வந்து டயட்ரி சப்ளிமெண்ட் மாதிரி ஹார்ம்லெஸ்ஸு ஆனால் ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பிளாக் வந்த பிறகு நீங்கள் அதை ட்ரை பண்ணி பிரயோஜனம் இல்லை ஒரு எயிட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் பிளாக் இருக்குது அப்படின்னா அப்போ போய் கீலேஷன் தெரப்பி போகக்கூடாது யுவர் சிம்டமேட்டிக் நடந்தால் வழி வருது இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தாலே எனக்கு பழைய மாதிரி நடக்க முடியல முன்னால் ரெண்டு கிலோமீட்டர் நடப்பேன் இப்போ அரை கிலோமீட்டர் தான் நடக்க முடியுது அப்படின்னா கிரிட்டிக்கல் இஸ் தேர் அதில் போய் நீங்கள் கிலேஷன் தெரப்பிலாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது அதுக்கு ஒரு ஸ்டெண்ட் வைக்கணுமா அல்லது ஒரு பைபாஸ் பண்ணணுமா டயபெட்டிக்குன்னா அதை பார்த்து செய்யணும் அது அந்த ஸ்டெண்ட்டு பைப்பாஸ் எல்லாம் வந்து சும்மா ஒன்றும் கதை இல்லை அதெல்லாம் நாங்கள் வச்ச இங்கே ரெண்டு பேரும் உட்காந்துருக்கோம் பத்து வருஷத்துக்கு மேலே நாங்கள் வண்டியை ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கோம் அதனால் அடைப்பு வந்து எங்களால் ஒஞ்சு கூட நடக்க முடியாமல் இருந்த ஆட்கள்லாம் இப்போ நாங்கள் என்ன இல்லாமல் பத்து வருஷம் ஓடுது பத்து வருஷத்துக்கு மேலே அடிஷ்னலாக லைஃப் கிடச்சிருக்கு இன்னும் இன்னும் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது அதனால் அந்த மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் கீலேஷன் தெரப்பி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அங்கே போகக்கூடாது உங்களுக்கு ஒரு ஒரு சின்ன பிளாக் இருக்குது ஏதாவது சின்ன ஒரு ஒரு செர்டன் பெர்சன்டேஜ் ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட்டு செவன்ட்டி பர்சென்ட்டுக்குள்ளே இருக்குது ஒரு ஒரு வெசல்ல தான் இருக்குது அப்படின்னா கீலேஷன் தெரப்பி போகலாம் இது சார் அது அந்த டெபாசிட் டெப்பாசிட்டான கொலஸ்ட்ராலோட கம்பைன் பண்ணி வெளியில் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே யார் போய் பார்த்தா எதுவாக இருந்தாலும் ஒரு பெர் செர்டன் பெர்சன்டேஜ் பிளாக்குக்கு மே இருக்கு அதிகமாக இருக்குன்னா அவ்வளோதான் ஒரு ஆன்ஜியோ பிளாஸ்டியோ ஒரு பைபாஸோ பண்ணணுமே தவிர கிலேஷியன் தெரப்பி நம்பக்கூடாது இது வந்து அது எஃபிகசியை பற்றி எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவன் ஒருவேளை அவன் அது போ கொடுக்காமல் இருந்தாலுமே நல்லா இருந்தாலும் இருந்திருப்பான் அந்த மாதிரி கண்டிஷன் இப்போ நான் என்னுடைய ஃப்ரெண்டே ஒருத்தர் கீழேஷன் தெரப்பி கொடுக்குறாரு சேலத்தில் கொடுத்துருக்காரு அப்படி எனக்கு பிளாக் வந்தப்போ ப்ரைம் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டார் ஒன்று எயிட்டி பர்சன்ட் இன்னொன்று நைன்ட்டி பர்சன்ட் மூச்சு பேச்சே கிடையாது நேராக என்ன சொல்கிறாங்களோ பைபாஸ் போயிருங்க அப்படின்ட்டு ஆனால் அதுதான் அதுதான் டிக்டம் ஒரு குறைஞ்ச ப்ராப்ளம் இருக்கவங்க நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் நிறைய தெரப்பி இருக்கு ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்